அடிப்படையில்தான் இவர்கள் இயங்குவார்கள். அதை தொடர்ந்து தான் இங்கே இயங்குவார்கள். அப்படி ஒரு லிங்க் இருக்கும். ஆனால் ஜமாத்துல் இஸ்லாமியாவை பொறுத்த வரைக்கும் அப்படியான நிர்வாக ரீதியான அளவில் அவர்கள் சொன்னால் இவர்கள் கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் இவர்களது அறிக்கைகள் எல்லாம் அங்கே அனுப்ப வேண்டும் என்ற தொடர்புகள் எல்லாம் இதிலே கிடையாது. சகோதரர்களே, இப்படி இரண்டு விதமான ஜமாத்துக்கள் சர்வதேச மட்டத்திலே முன்னிலை நின்றது. மூன்றாவது தரத்திலே சொல்வதென்றால் ஹிஸ்புத் தஹ்ரீர், ஹிஸ்புத் தஹ்ரீர் என்று சொல்லப்படக்கூடிய தகையுத்தீன் நபுகானி என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். இதுவும் இன்று இலங்கையிலே வேர்விட ஆரம்பித்திருக்கிறது. இந்த ஹிஸ்புத் தஹ்ரீர் என்று சொல்லப்படக்கூடிய இயக்கம் இலங்கையிலே வேர்விட ஆரம்பித்திருக்கிறது. அண்மையிலே லண்டனிலிருந்து சிலர் இலங்கைக்கு வந்தார்கள், தங்களது பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். மேற்கொண்டு இவர்களை எல்லாம் இந்த கருத்தில் எடுக்க முடியும் என்பதற்கான முயற்சிகளையும் செய்தார்கள். குறிப்பாக நீர்கொழும்பு பழகத்துறையிலும் கூட இவர்கள் தங்களது முயற்சிகளை மேற்கொண்டார்கள். இன்னும் இலங்கையில் இருக்கக்கூடிய பெரும் சிறிய சில பெரியவர்களோடு சந்திப்புகளையும் ஏற்படுத்தினார்கள் இந்த ஹிஸ்புத் தஹ்ரீர் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். சகோதரர்களே, இதுல இன்று முஹாஜிரூன் என்று சொல்லி ஒரு குழு இன்னொரு குழுவாக மாறியும் இருக்கிறது. இப்படி இஸ்லாமிய ஆட்சியை பேசக்கூடிய சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். இது அல்லாமல் இந்தோனேசியாவிலே மாசூமியா என்று சொல்லி, ஹிஸ்பு சலாமா என்று சொல்லி, ஷபாபுல் முஸ்லிம் ஷபாபுல் இஸ்லாம் என்று சொல்லி, இப்படி பலவிதமான இஸ்லாத்திய ஜிஹாதி அமைப்புகள், லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இந்த கருத்துடன் சமுதாயத்தில் நிற்கக்கூடிய அமைப்புகளை நாங்கள் கண்டுகொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எந்த கருத்தை நபிமார்கள் வழங்கினார்களோ, எந்த கருத்தின் அடிப்படையில் பிரச்சாரம் செய்தார்களோ, எந்த கருத்தின் அடிப்படையில் பிரச்சாரம் செய்தால் இந்த சமுதாயத்தில் அதை நோக்கி எதிர்ப்புகள் வருமோ அவைகளை விடுத்து இவர்கள் தடம் பிறந்ததன் காரணமாக லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கருத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவனை தவிர ஒரு வேறொருவன் இல்லைதான் என்பது கருத்து. ஆனால் அதற்கு மேலதிகமான ஒரு விளக்கத்தை தாங்கள் திணித்ததன் காரணமாக இவர்கள் அந்த கொள்கை பிரச்சாரம் செய்வதற்கு அவர்களிடத்திலே பலவித எந்த அதா பாரிய முயற்சிகள் எதையும் நீங்கள் காண மாட்டீர்கள். நான் சொன்ன இந்த அனைத்து இயக்கங்களிடத்திலும் ஏகத்துவ பிரச்சாரம், அந்த சமுதாயத்திலே காணப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய தரத்திலே வைத்து அல்லது அல்லாஹ்விடத்திலே தரகர்களாக வைத்து வணங்கப்படக்கூடிய வணக்கமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுக்குகளுக்கு எதிரான போராட்டத்தை பிரச்சாரத்தை மிகப்பெரிய நூல்களை உங்களால் காண முடியாது. சிறுக்குடைய பள்ளிகள் இருக்கும், தர்காக்கள் கந்தூரிகள் நடக்கும், வழிபாட்டு தலங்கள் இருந்து கொண்டிருக்கும் அங்கே, அதாவது சிறுக்குடைய மையத்தலமாகவே அது இருந்து கொண்டிருக்கும். அங்கே போய் இஸ்லாமிய நற்குணங்கள் சம்பந்தமான ஒரு தலைப்பை எடுப்பார்கள். அங்கே போய் இஸ்லாமிய திருமணத்தின் ஒழுங்குகள் என்பது சம்பந்தமாக எடுப்பார்கள். இஸ்லாமிய திருமணத்தின் ஒழுங்கின் அடிப்படையில் ஒருவர் திருமணம் செய்யாமல் இருந்தால் அவருக்கு என்ன பாவம்? நரகம். சகோதரர்களே, நிரந்தர நரகத்திற்கிட்டு சொல்லுமா? இல்லை, நரகம் கிடைக்கும். உண்மையிலே நரகத்தை பயந்துதான் நீ அந்த எச்சரிக்கையை விடுக்கிறாய் என்று சொன்னால் நிரந்தர நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்ற இடத்திலே ஏது தற்காலிகமாக ஒருவனை நரகத்தில் போய் அழைத்து விட்டு மீண்டும் எடுத்து விடுமோ அதை ஒருவன் எச்சரிக்க மாட்டான். ஆரம்பமாக இதை செய்வான். எல்லா இடத்திலும் இதே தலைப்பை பேச வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. எல்லா இடத்திலும் எங்கே போனாலும் இதுதான் தலைப்பு, வேற எதுவும் பேசக்கூடாது. இஸ்லாமிய திருமணத்தை பேசக்கூடாது, இஸ்லாமிய பொருளியலை பற்றி பேசக்கூடாது, இஸ்லாமிய அரசியலை பற்றி பேசக்கூடாது, அது போன்று குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக பேசக்கூடாது, கல்வி சம்பந்தமாக பேசக்கூடாது, குணநலங்கள் சம்பந்தமாக பேசக்கூடாது, இப்படி எல்லாம் சொல்லவே கிடையாது. மாற்றமாக சிறுக்கு நடக்கின்ற இடத்திலே எதை நாங்கள் பேச வேண்டும்? சிறுக்கு நடக்கின்ற இடத்திலே இஸ்லாமிய ஒற்றுமையை பற்றி பேசியோ இஸ்லாமிய திருமணம் பற்றி பேசியோ எந்த பிரயோஜனம் கிடையாது. அந்த இடத்திலே இணை வைப்புக்கு எதிரான பயான் தான் நிகழ்த்தப்பட வேண்டும். ஒரு முறை எங்களுக்கு கிடைத்தாலும் ஒழுங்கான முறையில் சொன்னோம் என்ற ஒரு திருப்தி எங்களுக்கு ஏற்பட வேண்டும். ஆனால் இந்த பிரச்சாரம் அவர்கள் பின்னாகுவதை தங்களுக்குள் பேசிக்கொண்டாலும், நாங்கள் வாதத்திற்கு சொல்லுகின்ற பொழுது நாங்களும் அதை முக்கியப்படுத்துகிறோம் என்று சொன்னாலும், எழுத்து வடிவிலே கூடுதலாக அதை எழுதுவதையோ உரைகளிலே கூடுதலாக அதை பேசுவதையோ நாங்கள் காண மாட்டோம். என்ன காரணம்? லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அவர்கள் வழங்க ஆரம்பித்த விளக்கம். சகோதரர்களே, இதன் காரணமாக அவர்கள் எதை முற்படுத்தி பார்த்தார்கள் என்றால், எந்த இடத்திற்கு போனாலும் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குவதற்கு என்ன செய்யலாம் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்ததே ஒழிய இஸ்லாமிய ஆட்சி என்பதை பற்றி அவருடைய கண்ணோட்டமே இன்னொரு முறை, அது ஒரு விஷயம். இஸ்லாமிய ஆட்சி சம்பந்தமான அவருடைய கண்ணோட்டம் என்ன என்று கேட்டால் அதில் கூட அவர்களுக்கு தெளிவு கிடையாது. அப்படி வைத்துக் கொள்வோம், அவர்கள் சொல்லுவதுதான் இஸ்லாமிய ஆட்சி என்று வைத்துக் கொள்வோம். அந்த இஸ்லாமிய ஆட்சி சம்பந்தமான கற்பனை தான் எங்கே போனாலும் பல மக்கள் இருப்பார்கள், ஷியாக்கள் இருப்பார்கள், அது போன்று இன்னும் எத்தனையோ வழிகட்ட குழுக்கள் இருக்கும். அவர்கள் அனைவரையும் நாங்கள் முஸ்லிம்களாக பார்க்கிறோம், நீங்கள் அனைவரையும் ஒற்றுமைப்பட்டு ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் பக்கம் நாங்கள் நடை போட வேண்டும் இப்படி எதிர்பார்ப்பார்கள்.
பலர் குர்ஆன் சுன்னாவும் போதும் என்று சொல்ல ஒரு குழு இருக்கும், குர்ஆன் சுன்னா மாத்திரமல்ல சாவி மதுகமும் தேவை என்ற ஒரு குழு இருக்கும், ஹனபி மதுகம் தேவை, ஹம்பளி மதுகமும் தேவை, இமாம்கள் தேவை, தக்லீத் தேவை என்ற ஒரு குரூப் இருக்கும். அது பிரச்சனையே அல்ல. நாங்கள் எல்லோரும் முஸ்லீம்கள், ஒரு கிபிலாவை விட்டு நோக்குகிறோம், ஒரு கிபிலாவை நோக்கி தொழுகிறோம், நாங்கள் அர்த்தத்தை சாப்பிட்டுக் கொள்கிறோம், தொழுகிறோம், ஒரு ரசூலை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் என்ன செய்வோம், ஒரு தலைமையங்கள் ஒன்றுபடுவோம் என்பதின் பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக திசை திருப்பப்பட்டார்கள். கடைசியில என்ன நடந்தது, இவைகளெல்லாம் அவர்கள் ஆதரிக்க வேண்டுமோ, இவைகளையெல்லாம் அவர்கள் ஆதரிக்க வேண்டுமோ ஆதரித்தார்களோ, டிஏயை சொல்லவில்லை, ஜமாத் இஸ்லாமியை சொல்லுகிறேன், இலங்கையிலே மிகப்பெரிய தௌஹீத் வரலாற்றிலே ஒரு முன்னிடத்தை கொடுக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கம் என்றால் ஜமாத் இஸ்லாமி. அப்படியான யாராவது தௌஹீதை பேசினால் இவர் ஜமாத் இஸ்லாமியை சார்ந்தவர் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள். பிதுஅத்துக்கு எதிராக, ஷிர்க்குக்கு எதிரான பிரச்சாரத்திலே எப்படி முகமது நபிதுல்லாஹ்வா அப்துல் வஹாபை சார்ந்தவர்கள் இலங்கையில் இருந்தார்களோ இவர்களும் அது போன்று இருந்தார்கள். ஷிர்க்குக்கு எதிரான பிரச்சாரம், அவர்களுக்கு அந்த நூல்களை கூட நாங்கள் காட்டலாம், அப்பொழுது எழுதப்பட்ட நூல்கள், ஆரம்பத்தில் எழுதப்பட்ட நூல்கள் அப்படி இருந்தது, அப்படி ஒரு நல்ல வரலாறு இருந்தது. இன்னும் அவர்கள் முழுமையாக அழிந்து போய்விடவில்லை. ஆனால் என்ன நடந்தது, இந்த கொள்கையை அப்படியே முன்வைத்து 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 என்ன நிலைமையாகிவிட்டது என்றால், எந்த பிரச்சாரங்களை எல்லாம், எந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் ஆதரிக்க வேண்டுமோ, எந்த விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் துணை செய்ய வேண்டுமோ அவைகள் எல்லாம் பின்னின்று விட்டு, எவைகளெல்லாம் சரிகாண வேண்டுமோ அவைகள் எல்லாம் பின்னின்று விட்டு, என்னத்துக்காக, இஸ்லாமிய ஆட்சிக்காக சரிகாண வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு, பிழை கண்டுவிட்டு, இஸ்லாமிய ஆட்சி அதாவது இஸ்லாத்துக்கு எதிரானவைகளை எல்லாம், இஸ்லாத்துக்கு எதிரானவர்களை எல்லாம் ஆதரிக்கின்ற அளவுக்கு வந்தார்கள். காரணம் இஸ்லாமிய ஆட்சி. இஸ்லாமிய ஆட்சிக்கு சார்பாக இருந்தால் பாத்திலோ ஹக்கோ தேட ஆரம்பித்தார்கள். அதே போன்று இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக இருந்தால், சார்பாக இருந்தால் தேட ஆரம்பித்தார்கள், எதிராக இருந்தால் அது தௌஹீதாக இருந்தாலும் ஒதுக்க ஆரம்பித்தார்கள். இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக வரும் என்றால் கேட்டால் இல்லை என்பார்கள், எழுத்தும் பேச்சும் அதுதான் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது சகோதரர்களே. எனவே இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக இருந்தால் எதையெல்லாம் ஒதுக்குவார்கள் என்ற விஷயங்களை சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய ஆட்சியை பேசுகின்ற இயக்கங்களும் இன்றைய தௌவா நிலையம் என்ற தலைப்பிலே அடுத்த வாரம் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னர் எதையெல்லாம் அவர்கள் தவறாக ஆதரிக்கிறார்கள் என்ற பட்டியலிலே உங்களுக்கு ஒரு உதாரணத்தை இன்று நான் விளங்கப்படுத்த நினைக்கின்றேன் சகோதரர்களே. இந்த ஷியாக்கள், அதாவது இவர்களிடத்தில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை பிரயோகம் இருந்து கொண்டே இருக்கும், எது, இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய புரட்சி, தூய்மையான ஆட்சி நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் என்று இந்த ஷியாக்களிடத்திலே இந்த கொள்கை, இந்த வார்த்தை பிரயோகம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஒன்றின் காரணமாக இவர்கள் அவர்களை விரும்ப ஆரம்பித்தார்கள், இவர்கள் அவர்களை விரும்ப ஆரம்பித்தார்கள். சவுதியிலே இருக்கின்ற, குவைத்திலே இருக்கின்ற, கட்டார்